நம்ம நித்திய சாதனையில இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நித்திய சாதனை, நித்திய சாதனை தான் லைஃப். நம்ம லைஃப்னா ஒரு சாதனை மாதிரி தான், அது ஒரு தபஸ். அது எங்கே இருந்தாலும் தபஸோட தான் இருக்கிறீங்க. அப்போ அந்த தபஸ் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நம்மளையே உணர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு அந்த அருள் கிடைக்கின்றது. ஒவ்வொரு தூரமாக இருந்து பார்த்தா அது அழகாக இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுது. இன்னும் கிட்ட வந்துட்டீங்கன்னா அது ரொம்ப சுகந்தமாக இருக்கு. அந்த மாதிரி இன்னும் இப்படி இருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது. அந்த அழகு மட்டும்தான் தெரியும், அந்த அலங்காரம் எல்லாம் தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த அருளை தெரிஞ்சுக்கணும்னா அதை இன்னும் கொஞ்சம் அணைச்சி வைக்கணும், அணைச்சி வச்சு அதை அனுபவிச்சு பார்க்கணும் இல்லையா. அப்போ தான் அது தெரியும். ஒரு பழமாக இருந்தால் அந்த பழம் பார்த்தீங்களா, இது நீங்கள் கையால் பிடிக்க முடியும். அந்த பழத்தை கண்ணால் அது பார்க்க முடியும் இல்லையா, கையால் பிடிக்கலாம், கண்ணால் பார்க்கலாம். அப்புறம் சாப்பிடும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. அப்போ சாப்பிடும்போது தெரியும், சாப்பிட்ற வரைக்கும் அது தெரியாது. பழம் தெரியும், அந்த டேஸ்ட் தெரியாது. அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. அதுபோல் வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு மானசீகமான ஸ்மரணையோடு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் விஜயம் செய்ய முடியும். ஹனுமான் கூட காட்டுக்குள்ள ஒரு வானரனாக தானே இருந்தார் இல்லையா, மனத்தில் ஒரு வானரனாக இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹனுமான் பார்த்தீங்களா, உலக அளவில் இன்னைக்கு உலக அளவில் வாழும் மக்களுக்கு உதவியாக இருக்கின்றார். இந்த வனத்துக்குள்ளே இருக்கும்போது, வானரனாக இருக்கும்போது அந்த ஹனுமானை யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு ராமனை பார்த்த உடனே அவரை உணர்ந்துட்டார். அவருக்குள்ளதான் ராமா இருக்கிறார்ன்றது அவர் உணர்ந்துட்டார். அந்த ராமாவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த ராமனுடைய நாமத்தை சொல்லி அந்த ராமனுடைய பாதத்துக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த சேவையின் மூலியமாக இன்னைக்கு அவர் உலக அளவில் வாழும் மக்களுக்கு உதவியாக இருக்கின்றோம். எல்லோருக்கும் சனி பிடிக்கும், ஹனுமானுக்கு மட்டும் சனி பிடிக்காது, உண்மைதானே. சிவனுக்கு கூட சனி பிடிக்கும், சிவனை கூட சனி பிடிக்கும், ஆனால் ஹனுமானை சனி பிடிக்கல. பகவான சனி பிடிக்கும், ஆனால் பக்தனை சனி பிடிக்கல இல்லையா. பகவானுக்கு கூட சனி வரும், ஆனால் பக்தனுக்கு சனி வரல. சிவனுக்கு சனி பிடிச்சாலும் கூட ஹனுமானை போய் பிடிச்சா அந்த சனி நிவர்த்தி ஆகும். இப்போ நமக்கெல்லாம் சனி வந்து நம்மளை பிடிச்ச நம்ம யார் போய் பிடிக்கிறோம், ஹனுமான் தான் போய் பிடிக்கிறோம். நமக்கு தெரியும் ஹனுமானை பிடிச்சா நமக்கு சனி வராது. வந்திருந்தாலும் அந்த சனியினால் நமக்கு கஷ்டங்கள் வராது. ஹனுமானை பிடிச்சா பக்திக்கு அவ்வளோத்துக்கும் பவர் இருக்கு, அதான் டிவோஷன். பக்திக்கு ஆழமும் அகலவும் ஒன்றும் கிடையாது, ஆனால் அந்த ஆழத்தை அகலத்தை யாராலையும் அளக்கவும் முடியாது, அதுதான் டிவோஷன். நீங்கள் எவ்வளோ டிவோஷன் வச்சுருக்கீங்க அது உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு கூட அது தெரியாது. சில வேலைகள் உங்களில் எவ்வளோ பக்தி இருக்குன்னு, சில வேலைகள் அது அப்படியே வெளியில் வரும், சில வேலைகள் அது அப்படியே வரும் வெளியில். அந்த டிவோஷன் அந்த டைம் வந்தால் அது வெளியில் வரும், உடனே வராது. சில காரணங்கள் வரணும், அப்போ தான் அது வெளியில் சீக்கிரமாக வரும். இப்போது நடந்து போகிற பாதையில் நீங்கள் ஏதாவது பாம்பை பார்த்துன்னு வச்சுக்கோ, அம்மானு உடனே வரும். அந்த அம்மா உள்ளே இருக்கு, அந்த பாம்பை பார்த்த உடனே அம்மானு வெளியில் வந்துச்சு இல்லையா. அது மாதிரி நமக்குள்ளெல்லாம் டிவோஷன் இருக்குது. இந்த டிவோஷன் தான் நம்மளோட லைஃபினுடைய ஆதாரம். அதான் இந்த சமயத்தில் சொல்லுவேன், வனத்தில் நம்மளொரு வானரன் மாதிரி இருக்கிறத விட பிருந்தாவனத்தில் நம்ம பகவானோடு இருந்து வாழணும்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் எப்போ நம்மளெல்லாம் நல்ல நிறைவான பக்தியோட, பக்தின்னா நம்ம செய்கிற சேவை தான் பக்தி. பக்திக்கு சுரூபம் கிடையாது, பகவானுக்கு சுரூபம் இருக்கலாம், ஆனால் பக்திக்கு சுரூபம் இல்லை.
பக்திக்கு ரூபம் கிடையாது. எல்லா ரூபத்திலையும் பக்தி இருக்கு. எல்லா ரூபத்துக்கு மேலேயும் பக்தி வேணும். பகவான் நாராயணன் என்ன சொல்லியிருக்கிறார், தூணிலையும் துரும்பிலையும் எல்லாம் நான் இருக்கிறது. நான் அயோத்தியாவிலேயும் மதுராவிலேயும் மட்டும் இல்லை, இந்த தூணிலையும் நான் இருக்கிறேன், இந்த சுவர்லையும் நான் இருக்கிறேன், இந்த பழத்திலையும் நான் இருக்கிறேன், இந்த பூவிலையும் நான் இருக்கிறேன். பகவான் நாராயணன் நாலாவது அவதாரமாக நரசிம்ம அவதாரம் எங்கேயிருந்து அவதாரம் எடுத்தார், ஒரு தூணிலிருந்து தானே வந்தார். பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்த நேரத்தில் அந்த பக்தனை காப்பாற்றுவதற்காக நாராயணான்னு கூப்பிட்ட போது ஒரு தூணை பிளர்ந்து வந்தார் பார்த்தீங்களா. அந்த பில்லர்ல கூட பகவான் இருக்கலாம். நம்ம மனசை வச்சு கூப்பிட்டு அதுல இருந்து வரும். இந்த வால்ல இருக்கு, மனசை வச்சு கூப்பிட்டு அங்கேயும் தெரியும். நான் மனசை வைக்கணும், வால் பார்த்தா பகவானு தெரியாது, மனசை வச்சு பார்த்தா பகவானு தெரியும். கண்ணால் பார்த்தா பழம் தான் தெரியாது, மனசால பாருங்க பகவான தெரியும். இந்த படத்துலேயே அந்த அளவுக்கு வியூ கிடைக்கும் நமக்கு. ஆனால் சமைச்சலுவேன், கண்ணால் நம்ம கடவுளை ஒன்றும் பிடிக்க முடியாது, கையாலையும் கடவுளை பிடிக்க முடியாது, மனசால் பிடிக்கணும். கையால் போயிட்டு பகவானை பிடி அது பண்ண முடியுமா, கண்ணால் போயிட்டு பிடிக்க முடியுமா, ஒன்றுமே முடியாது. ஆனால் மனசால் முயற்சி எடுத்து பாருங்கள், கட்டாயம் ஜெயிக்கும். அந்த முயற்சி தான் ஜெயிக்கும். ஃபிசிக்கல் ஃபார்முக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட இன்னர் ஃபார்முக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங். கண்ணு நமக்கு வெளியில் தெரியுது, அந்த கண்ணினுடைய பவர் கண்ணுக்குள்ளே தான் இருக்கு. உடம்பு நமக்கு பார்த்தா தெரியுது, அந்த உடம்பினுடைய சக்தி உடம்புக்குள்ளே தான் இருக்கு. அந்த கை வெளியில் தெரியுது, கையோடைய சக்தி எங்கே இருக்கு, கைக்குள்ளே இருக்கு. கைக்குள்ளே இருக்கிற சக்தினால தான் கை வேலை செய்யுது. கையினுடைய அழகோ கையினுடைய அலங்காரம் ஒன்றும் வேலை செய்யலை, கையுக்குள்ள இருக்கிற அந்த பவர் தானே அந்த கையை தூக்கி வேலை செய்ய வைக்கிறது. அந்த பவர் கொஞ்சம் கம்மியாயிட்டோம்னா கையை தூக்க முடியுமா? கையெல்லாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனா தூக்க முடியாம இருக்கு இத்தனை மக்கள். அப்போ இந்த அழகு இந்த அலங்காரம் எல்லாம் முக்கியம் இல்லை, அதுக்குள்ள இருக்கிற அழகு அருள் தான் முக்கியம். அந்த அருள் தான் அந்த சக்தி. அந்த சக்தியை நம்ம ஸ்மரணை பண்ணணும். இந்த ஆப்பிளை கூட நீங்கள் ஸ்மரணையோட சாப்பிட்டு பாருங்கோ, இது பிரசாதமாக இருக்கும். அப்படியே எடுத்து கடையிலிருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு பழம், அது பசி மட்டும்தான் ஆறும் அது சாப்பிட்டா. ஆனால் நீங்கள் ஸ்மரணையோட சாப்பிடுங்கோ, பாவங்கள் நிவர்த்தியாகவும் பசியும் மாறும். இந்த பழம் பழமாகவும் நம்ம பார்க்கலாம், பிரசாதமாகவும் பார்க்கலாம். பிரசாதம் ஆகணும்னா ஸ்மரணையோட சாப்பிடணும், மனசு வச்சு சாப்பிடணும். பிரசாதம் ஒரு கல்லில் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அந்த கல் கடவுள் ஆகும் இல்லையா? ஒரு கல் வச்சு கும்பிடுங்கோ, நாலு நாளைக்கு மனசு வச்சு கும்பிட்டு பாருங்கோ, அந்த கல்லில் கூட கடவுள் வரும் இல்லையா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் டிவோட்டி இருந்தாங்கோ, மஞ்சுளான்னு பேர், மஞ்சுளா. அந்த மஞ்சுளாம்பாள் எப்படின்னா நித்தியம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மாலை கட்டி போடுவாங்க, நித்தியம் போடுவாங்க. அப்போ சில குருவாயூர் கோவிலில் நித்தியம் பகவானுக்கு மாலை கட்டி கொண்டு போய் துளசி மாலை கட்டி கொண்டு போய் போடுவது மஞ்சுளாவினுடைய வழக்கம். அப்படி அந்த மஞ்சுளா டெய்லி பகவானுக்கு மாலை கட்டி போடும்போது மஞ்சுளாவுக்கு எப்பவும் பகவானு தர்ஷனம் கிடச்சிட்டே இருக்கும். தர்ஷனத்தில் வந்து சொல்லுவார், இப்படியான மாலை வேணும், அப்படியான மாலையை கட்டி கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசீர்வாதம் எடுத்துகிட்டே இருக்கும். சமர்ப்பணமா, மஞ்சுளா காசு ஒன்றும் கிடையாது, பகவான் மேலே பாசம் மட்டும்தான் இருக்கு. பகவான்லேருந்து அது கிடைக்கணும் இது கிடைக்கணும்னு ஒன்றும் ஆசை இல்லை, ஆனால் பகவான் மேலே அளவுக்கு மீறின பாசம். இந்த பாசத்தினால அந்த புஷ்பத்தை எடுத்து மாலை கட்டி கொண்டு போயிட்டு சமர்ப்பணம் பண்ணியிருந்தோம். அந்த மாலையில் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, இந்த மாலை நான் போடுவது இதுக்கு தான் அதுக்கு தான் என்னெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடையும் இல்லை, அது பகவானுக்கு சமர்ப்பணம், அதான டிவோஷன். அனுமான் மலையை தூக்கிட்டு வரும்போது ராமா நீ எனக்கு என்ன கொடுக்கும்னு கேட்டது இல்லையே. அனுமான் மலையை தூக்கிட்டு வரும்போது இதை நாங்கள் கொண்டு வச்சா ராமா எனக்கு கையில் இருக்கா இல்லு கொடுக்கணும்னு அனுமன் ஆசைப்படலை. அனுமனுக்கு அப்படியே ஆசை இல்லை, பகவானுக்காக சேவை பண்ணணும். லைஃப் டைம் அந்த ஒரு யோகம் கிடைச்சா போதும்,
அந்த சேவையிலிருந்து பகவான் என்ன கொடுக்குறாரோ அதுதான் என்னோட லைஃப், அதான் என்னோட பிரசாதம், அதான் அனுமானோட தாட்ஸ். இந்த மாதிரி மஞ்சுளாவுக்கு அப்படி தான், எதையும் எதிர்பார்க்கறது இல்லை, ஆனால் செய்ய வேண்டிய கடமை ரொம்ப நல்லா செய்வாங்க. அப்போ மஞ்சுளா டெய்லி மாலை பண்ணி போடும்போது ஒரு நாளைக்கு மாலை எடுத்துகிட்டு கோவிலுக்கு போன நேரத்தில் மாலை உள்ளே கொண்டு போவதுக்கு அனுமதி கொடுக்கல. இனிமேல் உங்களோட மாலை கோவிலில் கொண்டு வந்து போட வேண்டாம், கோவிலே மாலை கட்டி போடுவதற்கு ஆளுகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளாவோட மாலையை போடுறதுக்கு அங்கே ஐயர் சம்மதிக்கிறார். அப்போ தெரியும் தானே, இங்கே பகவானில் விருப்பத்தை வச்சுட்டு பகவானுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போயிட்டு பகவானோட பாதத்தில் வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கும்போது உங்கள் முன்னாடி யாராவது ஒருத்தர் வந்துட்டு உள்ளே போக முடியாது, வெளியில் போகும்போ உங்களோட பிரசாத இனிமேல் தேவையில்லைன்னு சொன்னால் உங்களோட மனசு எப்படி இருக்கும், உடஞ்சி போகும் இல்லையா? அப்போ அதுபோல இந்த மஞ்சுளாவோட மனசு கொஞ்சம், ஆனால் மஞ்சுளாவுக்கு நிறைய பக்தி இருக்குது. மஞ்சுளா எங்கே உட்காந்துருந்தாலும் அங்கேயெல்லாம் பகவான் இருக்கிறாருன்றது பகவான் அந்த மஞ்சுளாவுக்கு தெரியுது. அதனால அந்த மஞ்சுளா என்ன பண்ணும் தெரியுமா, அந்த கோவிலுக்கு கிழக்கு வாசலில் கொஞ்சம் தூரம் போன ஒரு அரச மரம் இருந்தது. அந்த அரச மரத்துக்கு கிட்ட ஒரு கல் இருந்தது, அந்த கல்லில் கொண்டு போட்டுட்டோம் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு. ஸ்ரீ கர்ப்பகிரகத்தில் போட வேண்டிய அந்த மாலையை கொண்டு போயிட்டு ஒரு கல்லில் போட்டுட்டு கிருஷ்ணா இதெல்லாம் உனக்கு தெரியும் தானே, எல்லாம் நடந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளே மஞ்சுளா சொல்லலை, நடந்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்,